ஹலோ குட்டீஸ், இந்த வீடியோவில் இரண்டாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவத்தில் அகர வரிசை முறை அறிவோம் அப்படின்னு ஒரு பயிற்சி இருக்குது. அதுதான் பார்க்க போகிறோம். குட்டீஸ், உங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் தெரியும், நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அந்த எழுத்துக்களோட வரிசையும் தெரியும் இல்லையா? எழுத்துக்களை நீங்கள் வரிசை மாறாமல் சொல்லணும், அதுவும் உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த படத்தில் பாருங்கள், க கா அந்த வரிசை, அந்த உயிர்மை எழுத்து வரிசை கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு வரிசையாக சொன்னால் எப்படி சொல்லுவீங்க? க கா, கி கி, கு கு, கே கே, கை கொ கோ, கவ். இதுதான் வரிசையாக சொல்கிறது, வரிசை முறை, க வரிசை முறை. அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த எழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்கள் இந்த படத்துலேயே கீழே இருக்குது பாருங்கள். க கணினி, கா காற்றாடி, கி கிளிஞ்சல், கி கீரை, கு குடை, கு கூடை, கே கெண்டை மீன், கே கேழ்வரகு, கை கைப்பை, கொ கொடி, கோ கோழி, கௌ கௌதாரி. இந்த சொற்களை பார்த்தீங்கன்னா இந்த எல்லா சொற்களும் முதல் எழுத்தை மட்டும் பாருங்கள், அது என்ன வரிசையில் இருக்குது? கணினியில் முதல் எழுத்து க, காற்றாடியில் முதல் எழுத்து கா, கிளிஞ்சலில் முதல் எழுத்து கி, கீரையில் முதல் எழுத்து கி, குடையில் முதல் எழுத்து கு. இதே மாதிரி எல்லா சொற்களையும் நீங்கள் முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா க கா, கி கி, கு கு, அந்த வரிசை முறையில் அந்த சொற்கள் இருக்கும். பார்த்தீங்களா, வரிசையாக இருக்குல்ல க வரிசை சொற்கள். இதைத்தான் நம்ம அகர வரிசை அப்படின்னு சொல்கிறது. அதாவது சரியான எழுத்துக்களோட வரிசை முறையில் எழுதப்பட்டிருக்கு. புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? இந்த க வரிசையில் கொடுத்துருக்கிற மாதிரியே நாம் இப்போது ச வரிசை அகர வரிசையில் எழுத போகிறோம். எழுதிடுவீங்க தானே குட்டீஸ்? இந்த படத்தில் பாருங்கள், இது ஒரு ட்ரெயின். இது என்ன ட்ரெயின் தெரியுமா? ச வரிசையில் இருக்கக்கூடிய ட்ரெயின். நம்ம முதல்ல கா வரிசையில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ச வரிசை சொற்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த சொற்களை நீங்கள் அகர வரிசைப்படுத்தி இந்த ட்ரெயினில் எழுதணும். முதல்ல நான் சொற்களை படிக்கிறேன், நல்லா கவனிங்க. சீப்பு, சங்கு, சூரியன், சாட்டை, சிங்கம், சேவல், சுண்டல், சௌச்சௌ, செடி, சொட்டு மருந்து, சைகை, சோளம். இந்த சொற்களில் முதல் எழுத்துக்களை மட்டும் நீங்கள் அடிக்கோடிட்டு வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சொற்களையெல்லாம் எடுத்து உங்களோட நோட்புக்கில் கூட எழுதலாம். அதை விட முக்கியமாக அந்த எழுத்து வரிசை நீங்கள் எழுதி வைக்கலாம். அப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். சா வரிசை இருக்கு இல்லையா, நீங்கள் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களில் படிச்சிருப்பீங்களே, அந்த எழுத்துக்களை மட்டும் ஒரு முறை உங்களோட நோட்டில் எழுதுங்க. ச சா, சி சி, சு சு, சே சே, சை சோ சோ, சௌ. இந்த எழுத்துக்களை ஒரு முறை எழுதி வச்சுக்கோங்க. அப்படி எழுதி வச்சிட்டிங்கன்னா அந்த எழுத்துக்களை தொடங்கக்கூடிய சொற்களை கண்டுபிடிச்சு நீங்கள் வரிசைப்படுத்தி இந்த ட்ரெயினில் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரெயினில் ஃபஸ்ட்டு பாருங்கள், சங்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க இல்லையா. சங்கில் தொடங்குது இந்த ட்ரெயின். ச வரிசையில் ச அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கியிருக்கு. அடுத்து என்ன வரும்? ச. அதுக்கு அடுத்த எழுத்து என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா? ச. சா. சாவில் தொடங்குற எழுத்து எது அப்படின்னு பார்த்து அடுத்த பாக்ஸில், அடுத்த பெட்டியில் நீங்கள் எழுதணும். சாவில் தொடங்குற எழுத்து எழுதி சா அப்படிங்கிற எழுத்து அங்கே கொடுத்துருக்கிற வட்டத்தில் எழுதுங்க. ஓகேவா குட்டீஸ்? அடுத்த எழுத்து என்ன வரும்? சி. சீல தொடங்குற எழுத்தை கண்டுபிடிச்சு அடுத்த பெட்டியில் எழுதுங்க. அடுத்த எழுத்து சி. அந்த எழுத்தில் தொடங்குற சொல் எது அப்படின்னு பார்த்து அடுத்த பெட்டியில் நீங்கள் எழுதணும். இதே மாதிரி ஒவ்வொரு பெட்டியிலையும் ஒவ்வொரு சொல். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சா வரிசையில் வரணும். வரிசை சா வரிசை எழுத்துக்கள் வரிசை மாறாமல் நீங்கள் எழுதணும். முதல்ல இந்த வீடியோவை நிறுத்திட்டு நீங்கள் எழுதி முடிங்க. சா வரிசை சொற்களை அழகாக அந்த பெட்டியில் நீங்கள் எழுதி முடிங்க. அப்புறமா நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். எழுதிட்டிங்களா குட்டீஸ்? இப்போ நம்ம சா வரிசை அகர வரிசைப்படி இந்த சொற்களை வரிசைப்படுத்தின ட்ரெயின் இது. இதே மாதிரி தான் நீங்கள் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? முதல் எழுத்து சா.
சங்கு. சா, சாட்டை. சாட்டையில் தான் முதல் எழுத்து பாருங்கள், சா வந்திருக்கு. அடுத்த எழுத்து சி. சீல தொடங்குகிற சொல் எது? சிங்கம். அடுத்த எழுத்து சி, சீப்பு. அடுத்த எழுத்து சு, சுண்டல். அதுக்கடுத்த எழுத்து என்ன வரும்? சு, சூரியன். அடுத்த எழுத்து சே, செடி. சே, சேவல். சை, சைகை. சொ, சொட்டு மருந்து. சோ, சோளம். சௌ, சௌ சௌ. இப்போது இந்த ரயிலில் முதல்லருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த சொற்களை வரிசையாக பார்த்தீங்கன்னா, முதல் எழுத்துக்களை மட்டும் படிச்சுட்டே வந்தீங்கன்னா, சா வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வரிசையாக அமைஞ்சிருக்கும்.